எனவே பலராமன வந்து அந்த பிலம்பாசுரன் தன் முதுகில தூக்கிட்டு ஓடுறான். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போனதுதான் நியதி அந்த விளையாட்டுல. அதிகம் தாண்டி அவன் வந்து அந்த பட்டணத்தையும் தாண்டி எடுத்துட்டு போறான். போகும்போது பலராமனுடைய கனம் தாங்காம அசுரன் தன் வலிமை இழுக்கிறான். அப்ப அவனுடைய சுயரூபம் வெளிப்பட்டு போயிருது. இப்ப பலராமனுக்கு தெரிஞ்சு போது ஓ ஏதோ சூது பண்ண வந்திருக்கான் அப்படின்ட்டு அவனுடைய யுக்தியை புரிஞ்சுன்ற பலராமன் உடனே தன்னுடைய திருக்கைகளாலேயே இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்று கடினமா இருக்கும் பலராமனுடைய திருக்கைகள் ஓங்கி அந்த அரக்கனுடைய தலையிலே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார். வாயிலேறம் ரத்தம் கக்கி அங்கேயே அவன் மாண்டு போறான். இப்படியாக இந்த பிலம்பாசுர வதம் முடியறது. எல்லாரும் சந்துஷ்டி ஆயிடுறா. இந்த பலராமனுடைய அவதாரத்தையும் ஒரு விருத்தாந்தத்தை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில காட்டுறார் நமக்கு. அதான் படியும் உருவில் வருபிலம்ப அசுரனை தகத்தனை அப்படின்னு சாதிச்சு அந்த வரிய மங்களாசாசனம் பண்றார். அடுத்தது நகரி துவரையன உகர்ந்து வரை கரத்தெடுத்தனை அப்படின்ற நகரி துவரையன உகர்ந்து ஜராசந்தனிடத்திலே ஒரு பயம் ஏற்பட்டு பெருமாள் சமுதிரத்தின் மத்தியிலே இந்த ஆஸ்திகாலுக்கு பெருமாளையே அவன்தான் எனக்கு எல்லாம் என்று நம்புற அந்த அவருடைய பட்டணத்தை சேர்ந்தவர்களுக்கு பெருமாள் ஒரு பெரிய நகரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனாலே அவன் துவாரகா வாசிகன் அப்படின்னு திருநாமம் பெருமாளுக்கு ஏற்படுறது. அந்த வாசஸ்தானத்திலே பெருமாள் நித்தியவாசம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு முத பதத்தை சாய்கிறார் சுவாமி தேசிகன். நகரி துவராய நவுகர்ந்து அப்படின்னர் பெருமாள் உகர்ந்துன்னு சாய்ச்சாரங்க. இவாட காப்பாத்திரம் என் திருவுள்ள பத்தி பெருமாள் அங்கே ஸ்தாபிதம் பண்ணாராம் அந்த நகரத்தை. அடுத்தது வரைகரத்தெடுத்தனை வரையாகிய பெரிய மலையை கரத்தெடுத்தனைன்னு விருத்தாந்தம் இங்க. அதாவது இந்த கோபூஜை சொல்றா இல்லையா, இல்ல அந்த இந்திரனுக்கு பூஜை பண்றது வருஷா வருஷம் மழையை வருஷிக்கணும்ட்டு பிரார்த்தனை பண்ணி ஆயர் சேரியில இருக்கிற அத்தனை பேரும் இந்த பூஜையை பண்ற வழக்கம். பெருமாள் ஒரு யுக்தி பண்ணார். இந்த மலைதான இவளுக்கு எல்லாத்தையும் மழையை வருஷிக்கிறது, நல்ல புற்களை கொடுக்கறது, பசுக்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது, நல்ல காற்றை கொடுக்கறது, பழங்களையும் கனிகளையும் இந்த மலையில இருக்கிற இந்த கோவர்த்தன மலையில இருக்கிற இந்த மரங்களே அனுகிரகம் பண்ணும் போது இந்த ஹவிஸ் வருஷா வருஷம் சமர்ப்பிக்க வேண்டிய ஹவிஸ் வந்து ஏன் இந்திரனுக்கு மட்டும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு மலை வாசல்ல எல்லாரும் கூட்டு பெருமாள் வார்த்தை சாதிக்கிறார். கிருஷ்ணன் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் நம்மிண்டு அத்தனை பிரசாதத்தையும் பண்ணி பக்ஷணாதிகள் எல்லாம் பண்ணி இந்த மலைதான் உங்களை ரட்சிக்கிறது, இதுக்கு கண்டரோட பண்ணுங்கன்னு பெருமாள் நியமனம் பண்றார் எல்லாரையும். ஆயர் சேரி மொத்தம் எல்லாம் சேர்ந்துட்டு எல்லா வஸ்துக்களையும் ஆகாரங்களையும் பண்ணி இந்த மலைக்கே நிவேதனம் பண்றா. பெருமாளே பூத வடிவு கொண்டு பெரிய சரீரம் எடுத்துட்டு பெருமாள் அந்த ஆகாரத்தின் மேலே உட்காந்து பெருமாளே அம்சைகிறார் எல்லாத்தையும். இந்திரனுக்கு தானுக்கு சேர வேண்டிய ஹவிஸ் வந்து சேராதனாலே ரொம்ப கோபப்பட்டு கல்மழையா வருஷிச்சேன்னு ஆயர் குளத்தையும் மொத்தையும் பூண்டோடு அழிக்கிறேன்னு சங்கல்பிச்சுட்டு வந்து வேகமா வரான். அப்போ ஒரு பசு ஒரு ஆயர் சேரியில இருக்கிற ஒரு மனுஷால் மேலையும் அந்த கல்மழை வருஷிக்காமல் பெருமாள் தடுத்து காக்கிறார். அத திருமங்கமன்னன் ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரத்தின் மூலமா சாதிச்சார். கல் எடுத்து கல்வாரி காத்தா என்னும் காமருபூங் கச்சி உரகாத்தா என்னும் அப்படின்னு சாதிச்சார். கல்லெடுத்து கல்வாரி காத்தான். ஏன் சுவாமி பெருமாள் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள வானவரையை மாற்றக்கூடியவன், ஒரு யுகத்தையே படைக்கக்கூடியவன், ஒரு பெரிய வந்து ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி திரும்பி லோகத்தை ஸ்தாபிதம் பண்ணக்கூடிய சர்வசக்தனான பெருமாள் இந்த அல்பமான இந்த இந்திரன் மழையை பெயரான். அதை தடுக்கிறதுக்கு ஏன் அந்த பெருமாள்
இந்த கோவர்தனத்தை கஷ்டப்பட்டு சமப்பட்டு தூக்கணும் திருக்கைகளாலே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனா பெருமாள் இந்த ஆயர் சேர்ந்த மக்களிடத்தை சொல்லி வச்ச விஷயமானது இந்த மலைதான் உங்களை ரட்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையேதான் இப்பவும் உங்களை ரட்சிக்கிறதுன்னு காப்பாறுறது என்று காட்ட பெருமான் அந்த மலை எடுத்தானாம். யாக்கியானங்கள் நம்ம செவிக்கும் போது ஏன் சக்கரத்தானலை கூட்டிருக்கலாமே அவரே காப்பாத்திருப்பாருன்னு சொன்னாக்கா அந்த சக்கரத்தாழ்வாரை நினைக்க கூட ஒரு கணகாலம் கூட அங்க அவகாசம் இல்ல. பக்கத்துல இருந்த இந்த கோவர்தனத்தை பெருமாள் எடுத்து குடை மாறி கவித்து இந்த ஆக்களையும் பசுக்களையும் பெருமாள் காத்தான் அப்படின்னு சாய்க்கிறார் திருமாலையில பெரிய பெரியவாச்சாம்பிள்ள. அப்படி பெருமாள் ஆசிரித ரக்ஷணம் ஒன்றையே தன் குறிக்கோளாகவும் கண்ணாகவும் கொண்டிருக்கிறான் இந்த பெருமாள். அதனாலே ரொம்ப அற்புதமா பெரியாழ்வார் இந்த விருத்தாந்தத்தை தன்னுடைய பெரியாழ்வார் கையாள்றார். கொடியேறு சந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருவுகிருடொந்துமில மணிவண்ணன் மலையுமோசம் விரதம் அப்படின்னார். கொடியேறிய சந்தாமரை கைவிரல்கள் கொஞ்சம் கூட சிரமம் இல்லையா பெருமாளுக்கு அந்த மலையை எடுத்து இவாளை காக்கிறதுக்கு அந்த அந்த மலை கல்மழையை ஒத்தரமேலையும் படாம ஒரு திப்சம் கூட படாம காக்கிறதுக்கு பெருமாள் கொஞ்சம் கூட சமப்படலையாம். கொடியேறிய சந்தாமரை கைவிரல்கள் பெருமாளுடைய திருக்கைகள் அந்த தாமரை தண்டோட எப்படி வளர்ந்திருக்குமோ சிவந்திருக்குமோ செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்திட வாடிச்சில கோலம்னா அழகு கொலையில வாடி போகல. 2 கிலோ சக்கரை மூட்டி அரிசி மூட்டை எடுத்துக்கி நம்ம தோல்ல வச்சாக்கா 10 அடி நடக்கிறதுக்குள்ளே நமக்கு தோல் வலிக்கிறது. ஆனா பெருமாள் தன்னுடைய திருக்கைகள்ல உள்ள விரல்களாலே அந்த கோவர்த்தனம் தாரணம் பண்றான். அப்படி விற்கும் போது ஆழ்வார் திருஷ்டியில என்ன தெரியுதுன்னா பெருமாளுக்கு கொஞ்சம் கூட ஆயாசம் வரவில்லை. முதல் நாள் எப்படி பெருமாள் அந்த மலையை தூங்கி தாங்கினோ அந்த வினாடி எப்படி மலையை தாங்கினானோ 7 நாட்கள் முடிகிற வரைக்கும் அந்த மலை எப்படி இருந்தானோ அப்படியே பெருமாள் எழுதி இருந்தானோ. ஒரு சின்ன பாலகன் தன்னை அஞ்சி வந்தவாளுக்கு அபயம் அளிக்கும் என்ற திருவுள்ளம் பத்தி 7 நாட்கள் அந்த கல்மழைய தடுத்து காத்தளித்தான். கொடியேறிய சந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்திடவாடித்தில வடிவேறு திருவுகர் நொந்துவில மணிவண்ணன் மலையுமோசம் விரதம். சாச்சர் கப்பாக மடித்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை. மலையை கவிச்சு தன்னுடைய திருக்கைகளே காம்பாக கொடுத்த ஒரு குடை போல பெருமாள் அந்த மலையை கையில் எடுத்து எல்லாரையும் ரட்சிச்சார் சொல்லி இந்த இடத்தை ரொம்ப அற்புதமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நகரி துவரையன உகந்து வரை கரத்தெடுத்தனை. ஒரு கணம் கூட நாள் இல்ல அவருக்கு. அதனாலே இன்னொரு சந்தர்ப்பமானது மலைதான் ரட்சிக்கிறதுன்னு பெருமாள் ஸ்தாபிக்கணும் அந்த இடத்துல. அதனால வேற ஒரு உபாயம் பெருமாள் பண்ணாம அந்த மலையே எடுத்து காம்பாக கவித்து கொடுத்த மலைன்னு சாச்ச. அப்படி எடுத்து எல்லாரையும் பெருமாள் ரட்சிச்சான். அந்த 7 தினங்களும் எல்லாருக்கும் ஆகாரம் குறையில எல்லாரும் சந்துஷ்டியோட இருந்தா பெருமாள் இருக்கான் பெருமாள் இருக்கான் அவன் திருவடியிலே நம்பிக்கை வச்சு இருந்தா பெருமாளும் ஒரு அன்னாகாரமின்றி 7 நாட்களும் கோலமும் அழிந்திட வாடிற்றில என்ற ரீதியில் ஆழ்வா சாதிச்சா போலே தன்னுடைய மிடுக்கும் மிருதும் யவ்வனமும் கொஞ்சம் கூட கொலையாமல் பெருமாள் இந்த ஆஸ்திகாலை காப்பாத்தின ஆண்டு வரை கரத்தெடுத்தனை அப்படின்னு இங்கு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் வந்தார். நகரி துவராஜன உகந்து வரகரத்தெடுத்தனை அப்படின்னு இந்த வரி வந்து முடிகிறது. அடுத்த வரி இந்த கோவர்த்தன தாரணம் வந்து ரொம்ப விஸ்தீர்ணமா சொல்லணும் நமக்கு அவகாசம் இல்லை. நான் ஒரு வரிக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மேல ஆறுது நமக்கு. அதனால அப்படி ரொம்ப சுருக்கமா ஆழ்வார் ஒரே ஒரு திஷ்டாந்தத்தை விட்டும் எடுத்துட்டு இங்க விஷயம் சொல்லியிருக்கேன். ஆசிரியர்கள் அதை கேட்டு மகிழணும். அடுத்த வரிகளை நம்ம நாளைக்கு மேற்கொண்டு சேவிச்சும் போலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.